பசுமை விவசாய உலகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ரீகுரு ஹைடெக் ஃபார்ம்ஸில் வந்து மாடுகளை பார்க்க வந்திருக்கோம். இங்கே எல்லாமே நாட்டு மாடுகள், 100க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகள் இருக்குது. மெயினாக கிர் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி 1-2 இருக்குது. அதுக்கப்புறமா ரெட் சிந்தி, அப்புறம் காங்கிரஸ் அந்த மாடுகள்லாம் இருக்குது. அப்புறம் ராத்தி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் அனுப்பி நிறைய பேர் நாட்டு மாடு வேணும்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ண வந்தேன். ஸோ இப்போ வந்து ரெண்டு மாடுகள் வந்து வீடியோவில் வந்து கறவைக்கு எடுத்திருக்கோம். ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 லிட்டருக்கு மேலே வந்திருக்குது. 5:30 வரையும் வந்திருக்குது. அது சாயங்காலம் நேரம் தான் எடுத்தது. அதை நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. சார் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா முகவரி சொல்ல தேவையில்ல. நம்ம முகவரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நம்ம ஃபார்ம் பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நான் குரு பேசுகிறேன். எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி சார் நல்ல மாடு வேணும், கறவைக்கு நல்ல மாடு வேணும். ஏன்னா அடுத்த சம்மர் சீசன் வந்துருச்சு இல்லை. சம்மர் சீசனில் தயிர், பால், பால் தயிர், மோர் எல்லாமே சாப்பிடக்கூடிய ஒரு தருணம், விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தருணம். அத்தியாவசிய தேவையாக தயிரும் மோரும் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை வந்து ஒரு கட்டாய தேவையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே சார் எனக்கு கண்டிப்பாக வந்து இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ளே எத்தனை மாடு வேணும், அத்தனை மாடு வேணும். பால் சப்ளை பண்ணுறவங்களும் சரி, பால் சப்ளை நிறைய தேவை இருக்குது சார் அப்படின்றாங்க. இண்டிவிஜுவல் தேவைக்காகவும் ஒரு சிலர் வந்து எனக்கு ஒரு மாடு வேணும், ரெண்டு மாடு வேணும், வீட்டு யூஸுக்கு, ஃபேமிலியில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கும், கூட்டு குடும்பமாக இருக்கும், ரெண்டு மாடு வேணும், அது மாதிரி கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்கள வந்து தேவையை வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய விதமாக நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 100க்கும் மேற்பட்ட மாடுகள் வந்து கிர், சாஹிவால், ராத்தி, காங்கிரஜ், ரெட் சிந்தி இது எல்லாமே வந்து இப்போ நம்ம ஃபார்மில் வந்து அவைலபிளாக இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட விருப்பம் போல் மாடுகளை வந்து நேரில் பார்த்து, கறவை மாடுகளாக வேணாலும் இருக்குது, சென மாடுகள் வேணாலும் இருக்குது, நீங்கள் எது மாதிரியான மாடு வேணுமோ வந்து உங்களோட தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். மெயினாக இந்த சம்மர் சீசனில் எல்லோரும் தயிர் மோர் நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த மாடுவே நம்ம இப்போ கொடுக்கறதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்கோம். சார் இப்போ வட இந்திய மாடுகளுக்கு வந்து இப்போ வந்து படு டிமாண்ட் இருக்குது, அங்கேருந்து நான் கரெக்டாக ஒழுங்காக கிடைக்கிறதுல அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்க சார்? அது ஜென்ரலாக ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வட இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மாடுகள் வேணும், இப்போ கிர் வேணும், சாயிவால் வேணும், ராத்தி வேணும், காங்கிரஜ் வேணும்னா அது வந்து ஒரு 2-3 ஸ்டேட்டில் தான் இருக்குது. அந்த மாடுகளே எல்லோரும் வேணும் வேணும் வேணும்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்தும் வராங்க. வந்து வாங்கும்போது அங்கே வந்து வளரக்கூடிய நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2வது 3வது அது மாதிரியான மாடுகளையும் வாங்கிட்டு வந்துடுறோம். அடுத்தது தலச்சங்கடேரி, அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, 7 மாதம் 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, அதையும் வாங்கிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் அந்த ஒரு 2 வயசு கிடேரி வச்சுருக்காங்க, அதையும் வாங்கிட்டு வந்துடுறோம். 1 வயசு பால் மறந்த கிடேரி இருக்குது, அதையும் வாங்கிட்டு வந்துடுறோம். அப்புறம் அங்கேயே வந்து மாடுகளோட உற்பத்தியும் குறைஞ்சிருச்சிங்க. மாடுகளோட உற்பத்தி அங்கேயே குறைஞ்சிருக்கிறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா மாடுகள் வந்து கிடைக்கிறதுல ரொம்ப சிரமமாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீவன செலவு, தீவனம் வந்து மாடுகள் வளர்க்கக்கூடியவங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து அங்கே தீவன செலவு, தீவனத்தோட விலைகள் வந்து அதிகமானதுனால அங்கே அவங்க மாடுகள் வளர்க்குறதும் வந்து தீவனம் அவ்வளோ அதிக செலவு பண்ணி மாடுகளை வளர்த்துட்டு அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகலை, எங்களுக்கு இந்த விலை கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் அவங்களும் என்னங்கிறாங்க, அந்த விலை தான் டிமாண்ட் பண்ணுறாங்க. அந்த விலை கம்மி யாரும் இப்போ கொடுக்குறது இல்லை. அது மாதிரி ஒரு டிமாண்ட் அங்கேயும் போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தீவன சூழ்நிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நார்த்திலேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஹைலி ரிஸ்காகி போயிடுச்சு. அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து பர்மிஷனு இல்லை, ஒரு வண்டியில் 6 மாடு தான் கொண்டு வரணும், 8 மாடு தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அது இல்லாமல் இங்கேருந்து ஆர்வத்தில் போய் வடந்திய நாட்டு மாடு வாங்கணும்னு ஆர்வத்தில் போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து குறுக்க வந்து அவங்களோட கரெக்டான ஒரு அனிமல் ஹஸ்பண்டரியில் வந்து ஒரு பர்மிஷன் வாங்கி ப்ராப்பராக கொண்டு வராமல் நிறைய வாகனங்கள் மாடுகளோடு மாட்டி நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகி நிறைய பேர் வந்து நிறைய முதலீடுகளை இழந்திருக்கிறாங்க. இது மாதிரியும் நடக்குது. இதை வந்து ப்ராப்பராக நம்ம ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கனால ப்ராப்பராக கொண்டு வந்துட்ருக்கோம். பட் ப்ராப்பராக கொண்டு வந்தாலும் அங்கே வந்து மாடுகள் கிடைக்கிறதுலையும் சிரமமாயிடுச்சு. சார் மாடு விலை குறைஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அங்கே மாடு கிடைக்கிறதே ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு. அவங்களோட தீவன காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி தான் அவங்க மாடு விலை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து இன்றைக்கி நம்மளோட டீசல் ரேட்டை கால்குலேஷன் பண்ணி டிரான்ஸ்போர்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்காரங்களும் பார்த்திங்கன்னா விலையை கண்ணாப்பண்ணான்னு வந்து வாடகை ஏற்றிட்டாங்க. அது ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு மேலே லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் வாடகை அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ரிஸ்க்காக தான் போயிட்டுருக்கு. அதனால் மாடுகள் கிடைக்கிறதுல ரொம்ப சிரமங்கள் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் மாடுகளை கொண்டுட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம். சார் இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகளில் எந்த மாடு ரகம் வந்து ரொம்ப டிமாண்டில் போய்கிட்டு இருக்கு? சார் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சார் வரக்கூடிய ஒரு 10 ஃபோன் கால்ஸ் வருது ஒரு நாளைக்கு அப்படின்னா 6 ஃபோன் கால்ஸ் 7 ஃபோன் கால்ஸ் பார்த்தீங்கன்னா கிர் மாடு கேட்டு தான் வருதுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க சார் கிர் மாடு வந்து எனக்கு ஆல்ரெடி வாங்கி ஃபெயிலியர் ஆகிடுச்சிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மகிட்ட வாங்கினீங்களா அப்படின்னா இல்லைங்க நாங்கள் வாங்கினேன் இங்கே வாங்கினேன்றாங்க. பட் நல்ல வீடுகளில் வளர்க்கக்கூடிய மனிதர்களோட நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் வந்து ஃபெயிலியர் ஆகலை, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, கறவையும் நல்லா கொடுக்குது, சாதுவாக இருக்குது. கிர் மாடு தான் அதிகம் கேட்குறாங்க. நல்ல கிர் மாட்டை வச்சு நல்ல மாடுகளை வாங்கிட்டு போய் நல்லா பராமரித்து நல்ல மில்க் ஈல்ட் எடுத்துவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கிர் மாடு தான் கேட்குறாங்க. அதே மாதிரி மற்றதும் ஒன்றும் இது இல்லை. சாஹிவால், ராத்தி, காங்கிரஜ், ரெட் சிந்தி இதெல்லாம் அப்படியே போயிட்டு தான் இருக்குதுங்க. சார் ரெட் சிந்திலாம் வந்து
சார், ரெட் சிந்தி வந்து பார்த்தீங்கன்னா கிர்மாட்டை விட அதிக பால் திறன் கொண்டது, வேர்ல்டு லெவலில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. இந்தியாவில் வந்து அதோடய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாங்க, அதாவது ரெட் சிந்தி தான் அதிக பால் கொடுக்கும்னு சொல்ல முடியாதுங்க. கிர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10, 12, 15, 20 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்குற மாடுகள் இருக்குதுங்க. அதுக்காக நான் எனக்கு எல்லாமே ஒரு 10 மாடு 20 லிட்டர் பால் கொடுக்குற மாடு கொடுங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உடனே கொடுத்துட முடியாதுங்க. ஒரு சில மாடுகள் 20 லிட்டர் கொடுக்கும் ஒரு நாளைக்கு, எல்லா மாடுகளும் கொடுக்காது. நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு 10-12 லிட்டர் கிடைக்கக்கூடிய மாடுகள், அது மாதிரியான மாடுகள் எடுத்துக்கலாம். அதுக்கு தீவன முறைகளை வந்து கரெக்டாக பின்பற்றணும்னா தான் நமக்கு வந்து அந்த ஈல்டு கிடைக்கும். ரெட் சிந்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சலான மாடு இருக்குது. அப்புறம் ரெட் சிந்தி சாய்வால் மிக்ஸ் ஆயிடுது, அது மாதிரியும் நிறையா இருக்குது. ரெட் சிந்தி பியூர் ரெட் சிந்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப குறைவான மாடுகள் தான் இருக்குது, ரொம்ப ரேராக தான் கிடைக்கிறது இல்லை, அது மாதிரி சூழ்நிலை தான் போயிட்டுருக்குன்னு வைங்களேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் ஃபோன்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க அப்படின்றாங்க. மாடு இருக்கா, அந்த பிரீட் இருக்குது, ஓகே, என்ன வந்து விலையிலிருந்து இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சார் இந்த விலையிலிருந்து இருக்குது அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு மாடு ரெண்டு மாடு தான் வச்சுருக்கோம்னா அந்த மாட்டை பற்றி ஃபோன்லேயே உங்களுக்கு எல்லாம் விளக்கமாக சொல்லிடலாம். நூற்றுக்கணக்கான மாடுகளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து உங்களுக்கு 100 மாட்டுக்கும் ஃபோனில் விளக்க சொல்ல முடியாது. அதேமாதிரி ஃபோட்டோ அனுப்புங்க, இந்த எல்லா மாட்டையும் ஃபோட்டோ அனுப்புங்கன்றாங்க. பட் எல்லா மாடுகளையும் ஃபோட்டோ அனுப்புறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்குங்க. ஏன்னா டெய்லி நமக்கு கால் பண்ணக்கூடியவங்ககிட்ட பேசுகிறதும் அவங்களுக்கு வந்து விளக்கம் சொல்கிறது இது மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்து மாடுகள், அது வந்து ஒரு லைஃப் ஸ்டாக்கு, அதை வந்து நேரில் பார்த்து அது யாருக்கு எது பிடிச்சிருக்கு என்ன எதுங்கிற செலக்ட் பண்ணி அவங்க வாங்கிட்டு போகிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாடுகளுக்கு எப்படி தீவனம் கொடுக்கணும், அதை வந்து அந்த கன்று ஈன்றக்கூடிய டைமில் எந்த மாதிரியான ஒரு தீவன முறையை கொடுக்கணும், எது மாதிரி பார்த்துக்கணும், கேரிங் எது மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து முழுசாக புரிஞ்சிக்கிட்டு அதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாடுகள் வாங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து மாட்டை பற்றி பேசிக்கே எதுவுமே தெரியறதே இல்லை, மாடு வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் மாடு வந்து கொடுத்த நம்மளை பற்றி குறை சொல்கிறது, அது மாதிரியான விஷயத்தை வந்து தவிர்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க வந்து மாட்டை பற்றி ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாடு வாங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாட்டை பற்றி ஒரு பேசிக்கு இதை இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு இவ்வளோ தான் தீவனம் கொடுக்கணும், சார் எத்தனை கிலோ வைக்கோல் கொடுக்கணும் அப்படின்றாங்க, சார் அதுக்கு எத்தனை லிட்டர் தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிளைமேட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி குடிப்போம். மாடு அது மாதிரி கிளைமேட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி குடிக்கும். வைக்கோல்ங்கிறது நம்ம வந்து கிளைமேட்டை பொறுத்து தான் அதுவும் சாப்பிடும். கூலிங்கான கிளைமேட்டில் ட்ரை ஃபாடர் அதிகம் சாப்பிடும். அதே பார்த்தீங்கன்னா ட்ரை சீசனில் வந்து அது கொஞ்சம் பசந்தி ஒன்று இருந்ததுனா தான் மாடு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணும், ட்ரை ஃபாடர் கம்மியாக தான் சாப்பிடும். அதை வச்சு நம்ம வந்து அது அன்றன்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அளவில் முன்பின் ஏற்படும். வைக்கோலில் எத்தனை கிலோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறது வந்து இது மெஷினரிஸ் மாதிரி சொல்ல முடியாது. இத்தனை வோல்டேஜுங்க, இத்தனை வோல்டேஜ் இருந்தால் தான் இந்த மிஷின் ரன் ஆகும், ஒரு டைம் ஒரு 1 ஹவருக்கு வந்துட்டு இவ்வளோ அவுட்புட் கொடுக்கும், மேனுஃபேக்சரிங் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. மெஷினரிஸ் கிடையாது. தட்பவெப்ப சூழ்நிலையை ஏற்ப தான் வந்து மாடுகள், நம்ம எப்படி தட்பவெப்ப சூழ்நிலையை ஏற்ப நம்மளோட உணவு பழக்க வழக்க முறை எல்லாமே இருக்கோ அதை பொறுத்து தானுங்க. அது குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டீ அதிகமாக சாப்பிடுவோம், அது மாதிரி தான் மாடுகளும் நம்ம வந்து எப்படி தட்பவெப்ப சூழ்நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதாகும். வரக்கூடிய பருவ சூழ்நிலையை ஏற்ப வந்து மாட்டோட தீவன முறை மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் அதை பொறுத்து தான் வந்து அந்த மாடுகள் வந்து தீவனம் எடுத்துக்கும். அதையெல்லாம் வந்து கிலோவில் அளவு போட்டு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி மாடுகளுக்கு இந்த தீவனம் கொடுக்கலாமா அந்த தீவனம் கொடுக்கலாமான்றாங்க. உங்கள்கிட்ட சோளத்தட்டு இருந்ததுன்னா சோளத்தட்டு கொடுக்கலாம், இல்லை எங்கிட்ட சூப்பர் நேப்பியர் இருக்குது சார், கோஃபோர் இருக்குது, கோஃபைவ் இருக்குது, கொடுக்கலாம் தாராளமாக. இல்லை எங்கிட்ட வைக்கோல் தான் சார் இருக்குது, நல்ல முறையில் வைக்கோலை வந்து நிலையாமல் நல்லா பாதுகாப்பாக வச்சு அதை கொடுக்கலாம். நீங்கள் எந்த தீவனம் கொடுத்தீங்கனாலும் வந்து புல் வகை எது கொடுத்தீங்கனாலும் சாப்பிடும், மாடு தீவன புல் வகை சோளத்தட்டு எது கொடுத்தீங்கனாலும் நல்லா சாப்பிடும். அதே மாதிரி சார் எங்கிட்ட வந்து கருக்கா தவிடு இல்லை கோதுமை தவிடு தான் எங்கள் ஏரியாவில் கிடைக்கும், தாராளமாக கொடுக்கலாம். இதுதான் கொடுக்கணும், இது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதில்ல, எதையுமே ஒரு சரிவிகித அளவு அது மாதிரியே மாற்றி நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதை கரெக்டாக கொடுத்து பராமரித்தோம்னாவே நல்லபடியாக கறவைத்திறன் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ணையிலேருந்து ஒரு 2 கிர் மாடுகளை வந்து கறவை சோதனைக்கு எடுத்துருக்குறீங்க. அந்த மாடுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கண்ணு போட்டு, ஒரு மாடு வந்து கண்ணு போட்டு 3 நாள் ஆகுது, இன்னொரு மாடு கண்ணு போட்டு பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முத மாட்டோட பால் அளவு பார்க்கலாம். இந்த மாடு கண்ணு போட்டு 5 நாள் ஆகுது. பால் அளவு பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 5.5. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2வது மாட்டோட பால் அளவு பார்க்கலாம். கண்ணு போட்டு 3 நாள் ஆகுது. பால் அளவு பார்த்துட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 5.5. 2 மாடுமே 5 லிட்டருக்கு மேலே மாலை நேரத்தில் பால் கறந்துருக்குது.
ரெண்டு மாடுமே வந்து ஒரு மாடு ஒரு 5-700 ஒரு மாடு ஒரு 5-800 அந்த மாதிரி கறந்துருக்கு. ஏன்னா நீங்கள் அந்த கண்ணு போட்டு நான் 3 நாள் தான் ஆகுது 5 நாள் தான் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கு வந்து அந்த கண்ணுக்குட்டியோட தொப்புள் கொடி கூட இன்னும் விழுகாமல் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இதில் நான் கண்ணுக்குட்டி பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் தொப்புள் கொடி விழுவாமல் இருக்குது. அந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாடுகளுமே வந்து நல்ல கறவைத்திறன். இப்போ ஈவினிங் டைம் இன்றைக்கி கறவைக்கு எடுத்துருக்கும் போதே வந்து 5-700, 5-800 அந்த ரேஞ்ச் வந்துருக்குதுங்க ஒரு மாடம். அதே வந்து காலையில் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6.5 லிட்டர், 7 லிட்டர் அந்த மாதிரி வரும். இப்போ இந்த கண்ணு போட்டு 3 நாள் 5 நாள் இந்த டைமுக்குள்ளேயே கண்ணு போட்டு ஒரு 10 நாள் 15 நாளுங்கும் போது அந்த மாடு காலையில் ஒரு 8 லிட்டர், சாயந்தரம் ஒரு 7 லிட்டர், 15 லிட்டர் கிடைக்கக்கூடிய மாடுகள் தான் அந்த கிர் மாடு. ரெண்டுமே ஒரு 15 லிட்டர் கெப்பாசிட்டி அது மாதிரியான மாடு தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து கறக்கலை அப்படிங்கிறதெல்லாம் சும்மாங்க. அதுக்கு நம்ம நல்ல தீவனம் கொடுத்து சரியான முறையில் பராமரித்தோம் அப்படின்னா நல்லாவே கறக்கும். அதே வந்து சரியான மாடுகளையும் தேர்வு பண்ணணும். வடந்திய நாட்டு மாடுகளில் வந்து மாடுகள் தேர்வு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நல்ல கறவைத்திறன் கொண்ட மாடுகளாக நம்ம தேர்ந்தெடுத்தோம்னாக்க அதுக்கு நல்ல தீவனம் கொடுத்து பராமரிக்கும் போது கண்டிப்பாக நல்ல கறவை வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாடு உங்களுக்கு வேணும்னாலும் சரி, எந்த டவுட்டுனாலும் சரி, இதுலேயே ஃபோன் நம்பர் இருக்கும் பார்த்திங்கன்னா. என்னோடய நம்பர் 888-333-8888. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா பிரதரோடது 888-333-0888. இந்த ரெண்டு நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மாடு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மாடு இங்கேருந்து உங்கள் வீடு வரைக்கும் சேஃபாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் நம்மகிட்டயே தனியாக அது டிரான்ஸ்போர்ட் இருக்குது. என்ன தூரமோ அதை பொறுத்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வாடகை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். பட் சேஃபான டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு ஒரு மாடாக இருந்தாலும் சரி, 10 மாடுகள் 12 மாடுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை மாடுகள் எடுத்தீங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்மகிட்டே இருக்குது. அந்த நம்ம தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு 5-6 மாநிலங்களுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் வசதி இங்கேருந்தே பண்ணி கொடுக்குறோம்.